ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைக்கோட ஸ்பேர் ஃபோர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்பெனி பொறுத்த முடியும் டேரக்ட் கம்பெனி ரோல் எடுக்கிறாங்க, தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் செவன். ஸோ வித்தவுட் டிலே வாங்க, நம்ம இன்றைக்கி உடனடியாக வேலை வாய்ப்பை பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கான கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கே கே ப்ரிசிஷன். ஸோ இந்த கம்பெனிலேருந்து இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மகிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பொதுவாக இந்த கம்பெனியில் வந்து பைக்குக்கு தேவையான, அதாவது டிவிஎஸ் பைக்குக்கு தேவையான இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்தந்த கம்பெனிக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்க போகுது, ஓகேங்களா. அண்ட் ஜாப் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு இப்போது இவங்க வேலைக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து 8th, 10th, 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க முதற்கொண்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம், அதாவது ஜாயின் பண்ணிக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் போதும், இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஓகேங்களா. ஸோ அநேகமாக என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா 8th, 10th, 12th ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள். டிகிரி படித்தவங்க இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு வேலை இல்லை, டெம்பரரியாக நான் இருக்கேன் சார் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. அடுத்ததாக லொக்கேஷன், கம்பெனியானது சென்னை அம்பத்தூரில் அமைஞ்சிருக்கு. முதல்ல வர்ற ஒரு 10 நபர்களுக்கு வந்து ரூம் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோக்கலாக அவுட் சேஷன் எங்கே இருந்தாலும் சரி முதல்ல போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும், யூஸ் பண்ணிக்கோங்க. டியூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்க போது, அதனை தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த முடியும் ஓட்டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 3 இயர்ஸ், அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, இல்லை மேபி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இவங்க உங்களை வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஜெண்டர் கேட்டகரி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டுமே எலிஜிபிள், ஓகே. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 18 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும் நண்பா. பெனிஃபிட், ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த முடியும் உங்களுக்கு ஷிஃப்ட் டைம், அதாவது மொத்தம் 3 ஷிஃப்ட் நான் சொல்லியிருந்தேன், அதில் எந்த ஷிஃப்ட் போகிறீங்களோ அந்த ஷிஃப்ட்டுக்கான ஃபுட்டு வந்து கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரூம் வந்து அவைலபிள் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, ஃபஸ்ட்டு வர 10 கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான், ஓகேங்களா. அண்ட் அலோவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது கட்டாயம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகே. அண்ட் டோட்டலாக மொத்தம் 80 நபர்கள் வேலைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஸோ டெம்பரரி ஏதாவது ஒரு வேலை வேணும் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படின்னா யூ கேன் யூஸ் இட், ஓகே. அடுத்ததாக இன்டர்வியூ டேட். ஸோ இன்டர்வியூ டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியல் டேட்டுமே சொல்லலை, டேரெக்டாக ஜாயினிங் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இத்தனாந்தேதி வரைக்கும் தான் ஆட்கள் எடுப்போம் அப்படின்னு எந்த ஒரு டேட்டும் பர்டிகுலராக அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணலை, அவங்க டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 hours 11,000 rupees வரும். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஓட்டியில் 3 மணி நேரம் ஓட்டி பார்க்குறீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 15,000 rupees வரைக்கும் அங்கே உள்ள நண்பர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரோல் ட்ரெயினில் வேலைக்கு எடுக்கிறாங்க இனிஷியலாக. அண்ட் ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க இந்த மாதிரி பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் போடுற வேலை வாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவசமானது. ஸோ நீங்கள் யாருக்குமே பைசா கொடுக்கணும்னா யாரும் உங்ககிட்டையும் கேட்க போகிறது கிடையாது. பைசா இல்லாமல் தான் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிற நம்மகிட்ட பைசா கிட்ட நம்ம எங்கே போகிறது. ஸோ அந்த கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிந்தளவு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவு எந்தெந்த கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது, அது டேரக்ட் கம்பெனி இருந்தாலும் சரி, நீமாக இருந்தாலும் சரி, நாப்ஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர், அது ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங்ஸாக இருக்கா டக்குன்னு நாங்கள் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம், ஓகேங்களா. அதுதான் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. அண்ட் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே ஜெராக்ஸாக கேட்டிருக்காங்க. மேபி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன், எங்கேயுமே தேட வேண்டாம் நண்பர், ஜஸ்ட் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க், அந்த லிங்க் கிளிக் பண்ணால் போதும் இந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி, என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு இருக்குது, அண்ட் கம்பெனியோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, ஓகே. இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படி நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி, உங்களோட சக நண்பர்கள் யாராவது வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் குரூப்போ, டெலிகிராம் குரூப்போ, ஃபேஸ்புக் குரூப்போ ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.